ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சந்திரகிரி ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் பவித்ரோத்சவம். வேத மந்திரங்கள் முழங்க உற்சவர் மூலவருக்கு பவித்ர மாலைகள் சமர்ப்பணம். சேலத்தில் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருக்கல்யாணம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி மாத உற்சவம். ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் ஸ்ரீ ராஜகோபாலனின் திவ்ய தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். சித்தூர் மாவட்டம் சந்திரகிரியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் பவித்ரோத்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பவித்ர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்த சந்திரகிரி ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் உற்சவத்தின் ஏற்படும் தோஷ நிவர்த்தி வேண்டி பவித்ரோத்சவம் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி ஸ்ரீ சீதாராமருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி யாகசாலையில் ஹோமங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து அர்ச்சகர்கள் மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க பவித்ர மாலைகளை நகர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ சீதா லட்சுமணர் சமேத ஸ்ரீ கோதண்டராம மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சமர்ப்பித்தனர். அதைத் தொடர்ந்து ஜெய விஜயர்கள், ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி, கொடிக்கம்பம், பலிபீடம், ஆழ்வார்கள் பரிவார தெய்வங்கள் மற்றும் ஆலய கோபுர கலசத்திற்கு பவித்ர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராமரின் திவ்ய அருள் பெற்றனர். பூ உலகில் வைகுண்டமும் கைலாசமும் அமைய பெற்ற தலம் ராலி. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமம் ஸ்ரீ ஜெகன்மோகினி கேசவ சுவாமி ஆலயத்திற்கு பிரசித்தி பெற்றது. ஜெகன்மோகினி அவதாரத்தில் உள்ள பரந்தாமனை தரிசிக்க காண கண்கோடி வேண்டும். ஜெகன்மோகினி ரூபத்திலிருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கிய பரமேஸ்வரன் இங்கு உமா கமண்டலேஸ்வரனாக தரிசனம் அளிப்பது சிறப்பு. ஆன்மீகத்திற்கு பெயர் பெற்ற ராலி கிராம சிறப்புகள் உங்களுக்காக. கோதாவரி நதியின் சலசலப்பு ஒருபுறம், சூரிய கதிர்களின் ஒளி பிரகாசம் மறுபுறம், செவிக்கு இனிமையாக ஆலயமணி ஓசை என இயற்கை அழகும் ஆன்மீகமும் ஒரு சேர இருப்பதே ராலி கிராமத்தின் சிறப்பு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள இந்த சிறிய கிராமம் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலக நன்மைக்காக எடுத்த மோகினி அவதாரத்தை தரிசிப்பதற்கான அற்புத தலம். வசிஷ்டர், கௌதமர் ஆகியோரின் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆலயம் தோன்றியதாக கூறப்படுகிறது. ஜெகன்மோகினி அவதாரத்தில் கேசவன் இங்கு எழுந்தருளியுள்ளார். பார்க்கடலை கடைந்தபொழுது அதிலிருந்து வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மெய்மறக்க செய்து தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கினார். அந்த சமயத்தில் மோகினி அழகில் மயங்கிய சிவபெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பின்தொடர்ந்தார். இதனால் செய்வதறியாமல் ஓட்டம் பிடித்த ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த பகுதிக்கு வந்து திரும்பி பார்த்துள்ளார். முன்புறம் கேசவனாகவும் பின்புறம் மோகினியாகவும் இருந்த அவதாரத்தை கண்டு ஆச்சரியம் கொண்ட பரமேஸ்வரன் இதெல்லாம் விஷ்ணுவின் மாயை என்று உணர்ந்து புகழாரம் சூட்டினாராம். இதனை அடுத்து ஸ்ரீமன் நாராயணன் இங்கு திவ்ய அர்ச்சாவதார சாலக்கிராம சிலாஸ்வரூப மூர்த்தியாக எழுந்தருள தேவர்கள் அர்ச்சனை செய்து தரிசித்தனர். காலப்போக்கில் பூஜைகள் செய்யப்படாத நிலையில் பூகர்ப்பத்திலேயே இருந்த சுவாமி கனவில் தோன்றி உத்தரவிட்டதின் பேரில் கண்டா சோழன் என்ற மன்னன் ஆலயம் கட்டியதாக கூறப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை நாள்தோறும் நித்திய பூஜைகளுடன் பூலோக வைகுண்டமாக அழைக்கப்படுகின்றது இந்த ஆலயம். ஆலய பின்புறம் உள்ள குளம் சோடசமுத்திரம் என பெயர் பெற்றுள்ளது. இங்குள்ள கோதாவரி நதியில் பக்தர்கள் புனித நீராடும் இந்த பகுதி பிரம்மகுண்டமாக விளங்கி வருகிறது. கிழக்கு திசை நோக்கி கேசவ சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. 5 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் துவாரபாலக மண்டபம், உள் ஆலயம், கர்ப்பாலயம், உப ஆலயங்களில் ஆகம சிற்பக்கலை நயத்துடன்
இந்த ஆலயம் காட்சியளிக்கின்றது. ஜெகன்மோகினி அவதாரத்தில் உள்ள கேசவனை கண்ணார எப்பொழுது காண்போம் என்றபடி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தவாறு ஆலயத்தின் உள்ளே நுழையும் பக்தர்கள் பலிபீடம் துவஜஸ்தம்பத்தை வணங்கியபடி கம்பீரமாக காட்சி தரும் ஜெய விஜயர்களை நமஸ்கரித்து மனதில் சுவாமியை நினைத்து கர்ப்பாலயம் செல்கின்றனர். கைகளில் கதம், தாமரைப்பூ ஏந்தியபடி உதட்டில் புன் சிரிப்புடன் ரம்யமாக காட்சி தரும் கேசவனை தரிசித்து அருள் பெறுகின்றனர் பக்தர்கள். கருட பகவான் சுவாமியை வணங்கியபடி திருக்காட்சி புரிய சுவாமியின் பாதத்தை எப்பொழுதும் கங்கை தழுவி அபிஷேகம் செய்கிறது. இந்த அற்புத காட்சியுடன் ஸ்ரீ கேசவனை தரிசித்த பிறகு பின்புறம் ஸ்ரீ மோகினி ரூபத்தை பக்தர்கள் தரிசித்து மகிழ்கின்றனர். முன்னே புருஷ லட்சணம், பின்னே பெண்ணிற்கான லட்சணங்களுடன் திருக்காட்சி. விஷ்ணு மாயை என்றால் இதுவே. அழகான கொண்டை, அதில் சாமந்தி பூ கொண்டு அலங்காரம், கழுத்தில் அணிகலன்களுடன் பாரம்பரிய புடவை கட்டு, காலில் கொஞ்சம் சலங்கை என ஒட்டுமொத்த அழகும் சேர்ந்த மோகினி அவதார தரிசனம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். பின்புறம் மோகினி பாதங்களிலும் கங்கை காணப்படுவது மேலும் ஒரு சிறப்பு. கர்ப்பாலயத்தில் ஜெகன் மோகினி கேசவனை தரிசித்த பக்தர்கள் ஆலயம் எதிரே உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயத்தில் உமா கமண்டலேஸ்வரரை தரிசித்து அருள் பெறுகிறார்கள். பல ஆண்டுகாலம் தவம் மேற்கொண்ட பிரம்மதேவன் தனது கமண்டலத்தை இங்கேயே விட்டு சத்தியலோகத்திற்கு சென்றார். அதைத் தொடர்ந்து மோகினி அழகில் மயங்கிய சிவபெருமான் மோகினியாக வந்திருப்பது விஷ்ணு பகவானே என்று அறிந்து வெட்கத்துடன் பிரம்ம கமண்டலம் இருந்த இந்த பகுதியில் லிங்க ரூபத்தில் கொலுவீற்றதாக புராணம். மகரிஷிகள் உமாதேவியை அர்ச்சாவதார ரூபத்தில் எழுந்தொருள பண்ணினர். அன்று முதல் இந்த ஆலயம் உமா கமண்டலேஸ்வர ஆலயமாக பெயர் பெற்றது. கர்ப்பாலயத்தில் உள்ள கமண்டலேஸ்வர சுவாமி லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் நீரானது அப்படியே உறைந்து விடுகிறது. அதனால்தான் இங்கு சுவாமிக்கு சோமசூத்திரம் இல்லை. இந்த ஆலய பகுதியில் ஐயப்ப சுவாமி, நாகலிங்க விருட்சம் ஆகியவற்றையும் நாம் தரிசிக்கலாம். ஹரிஹர கலையுடன் காட்சியளிக்கும் ராலி தலத்தை தரிசித்து பிறவி பெற்ற பலன் பெறுவோம். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை அடைந்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே உள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோயில். இங்கு உற்சவ பெருவிழாவையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக எம்பெருமான் தாயார்களை சர்வ அலங்காரத்துடன் தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து தீபாராதனை காட்டினர். இதையடுத்து தாயார்கள் சமேத எம்பெருமானை தேரில் கொலுவிருக்க செய்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. மண் உயிரை தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் எனும் வழக்கிற்கு இணங்க, உயிர்கொள்ளும் நோயினால் அவதிப்படும் ஏழை எளியோரை காக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் மூலமாக இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தேவஸ்தான ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அளித்து வரும் இந்த பிராணதான டிரஸ்ட் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் 0877-227777 அல்லது 0877-223333
ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாய. நமது பாரம்பரிய ஹிந்து தர்மத்தின் மூலம் வேதம். வேதமே மானிடனின் ஜீவனுக்கு ஆதாரம். திருவேங்கடமுடையானின் திருவருளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவங்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷண டிரஸ்ட். வேதங்களை காத்து அவற்றை இன்றைய வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்துச் சென்று உலகம் முழுவதும் பரப்பும் நற்சிந்தனையோடு தேவஸ்தானம் சேவை செய்து வருகிறது. தேவஸ்தானத்தின் வேத ஆகம சேவையில் பங்கேற்றிடுங்கள். திருமலையானின் திருவருளை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷண டிரஸ்ட் 0877-2277777 அல்லது 0877-2233333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாய. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ஸ்ரீ வள்ளி தேவாலய சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகளின் சிலைகள் புதிதாக செய்யப்பட்டதை அடுத்து கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி 4 கால யாக பூஜைகள் நடத்தி பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அழகாக அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மேடையில் ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சோமசுந்தர சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவாலய சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் குலவிருக்கச் செய்தனர். பல்வேறு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள் ஒலிக்க மேளதாள இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மற்றும் தேவியர்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என்ற கோஷம் எழுப்பியவாறு திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர். கும்பகோணம், திருச்செங்கோடு மற்றும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். கும்பகோணம் மேலக்காவிரி பகுதியில் அமைந்துள்ளது பழமையான ஸ்ரீ ஜெயமங்கள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில். இங்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் சிட்லப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்கள விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலையில் பல்வேறு குண்டங்கள் அமைத்து ஹோம பொருட்கள் சேர்த்து யாகம் வளர்க்கப்பட்டது. கணபதி பூஜை, நவகிரக பூஜை, லக்ஷ்மி பூஜையை அடுத்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனையடுத்து புனித நீர் கொண்டு கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு அபிஷேகம் செய்து மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கோபுர தரிசனம் செய்து ஸ்ரீ மங்கள விநாயகரின் திவ்ய அருள் பெற்றனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ரோகிணி மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்தார். கையில் புல்லாங்குழலுடன் ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் திருக்காட்சி தந்த கோபாலனை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். மன்னார்குடியில் மாடுமேய்க்கும் கண்ணனாக கையில் சாட்டையுடன் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ ராஜகோபாலன்.
ரோகிணி நட்சத்திர திருநாளன்று ரோகிணி மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு திருவடி திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இதையடுத்து சாய கொண்டையுடன் தங்க ஆபரணங்கள் பூட்டி கையில் புல்லாங்குழலுடன் ஸ்ரீ ராஜகோபாலனை ஸ்ரீ கிருஷ்ணராக அலங்கரித்து துளசியால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டினர். மண்டபத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அலங்காரத்தில் திருக்காட்சி புரிந்த பெருமாளை முற்றவெளியிலிருந்து பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். கிழப்பூங்குடி ஸ்ரீ பூங்கொடி மலர் மாரியம்மன் திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் அருகே உள்ள கிழப்பூங்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பூங்கொடி மலர் மாரியம்மன் திருக்கோயில். ஆலய உற்சவத்தையொட்டி மூலவர் அம்மனுக்கு மஞ்சள், பால், தயிர், தேன், சந்தனம் என பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து அம்மனை சிறப்பாக அலங்கரித்து மகா தீபாராதனை காட்டினர். இந்த திருமஞ்சன சேவையை பக்தர்கள் கண்டு அருள்மிகு பூங்கொடி மலர் மாரியம்மனின் அருள் வேண்டினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். தேவாதி தேவன் எழுந்தருளியிருக்கும் திருமலையில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்திய அன்ன பிரசாத டிரஸ்ட் வாயிலாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கி வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்ன பிரசாத கூடத்தில் ஒரே சமயத்தில் 4000 பேர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமலை மற்றும் திருப்பதியிலும் ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு குறையாமல் உணவு அளித்து மேன்மையான சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். உணவை இறைவனின் உருவமாகவே கண்டு தேவஸ்தானம் செய்து வரும் சேவையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்திய அன்ன பிரசாத டிரஸ்ட் 0877-227-7777 அல்லது 0877-223-333 ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேர்ட் டிரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த டிரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பேர்ட் டிரஸ்ட் 0877-227-7777 அல்லது 0877-223-333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பெருந்துறையில் உள்ள அருள்மிகு கோட்டை முனியப்ப சுவாமி திருக்கோயில் ஐப்பசி மாத உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ளது அருள்மிகு கோட்டை முனியப்ப சுவாமி திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாத உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பூச்சாட்டுதலுடன் துவங்கிய உற்சவத்தையொட்டி ஸ்ரீ முனியப்ப சுவாமி வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார். சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனையை தொடர்ந்து ஸ்ரீ முனியப்பனுக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ செல்லாண்டியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் ஈரோட்டில் உள்ள அம்மன் கோயில்களில் ஐப்பசி மாத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது.
இவற்றில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி அம்மன் அருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் துவங்கி நடைபெறுகிறது. இதையடுத்து செல்லாண்டியம்மன் கோவிலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பல்வேறு வண்ண மலர்கள் கொண்டு நித்திய சுமங்கலி ஸ்ரீ மாரியம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களுடன் கருணையே வடிவமாக திருக்காட்சி தந்த அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த சேவையை பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நித்திய சுமங்கலி ஸ்ரீ மாரியம்மன் அருள் பெற்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலில் ஐப்பசி மாத உற்சவம் பூச்சாட்டுதலுடன் சிறப்பாக துவங்கியது. இதனையொட்டி ஆலய பிரகாரத்தில் கம்பம் நடப்பட்டு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இதன் ஒரு நிகழ்வாக மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி எலுமிச்சம் பழங்கள் மாலை மற்றும் பல்வேறு மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு பூஜைகள் அர்ச்சனையை அடுத்து மங்களஹாரத்தி காட்டப்பட்டது. சர்வ அலங்காரத்தில் உதட்டில் புன் சிரிப்புடன் திருக்காட்சி புரிந்த கோட்டை மாரியம்மனை பக்தர்கள் தரிசித்து அருள்வேண்டி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் அருள்மிகு பேரோடு மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத உற்சவம் மிக வைபவமாக நடைபெறுவது வழக்கம். துவங்கால்தோறும் அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ செல்லியாண்டியம்மனை பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை செய்தனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் மூலவர் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது அவதார பெருவிழாவை முன்னிட்டு கோடி தீப வழிபாடு மற்றும் கோடி ஜப பிரார்த்தனை வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் தீபங்களை ஏற்றி வைத்து ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் திவ்ய அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 10 நாட்கள் உற்சவர் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி சுதர்சன விஸ்வசாந்தி மகா யக்னம் யாகம் நடைபெற்றன. நிறைவு நாளன்று நடைபெற்ற கோடி தீபம் மற்றும் கோடி ஜப பிரார்த்தனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்து தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் வசந்த உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக உற்சவ மூர்த்திகள் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தருளினர். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் வசந்த உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு துவங்கிய உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக வசந்த மண்டபத்தில் சீதாதேவி சமேதராக ஸ்ரீ கோதண்டராமர் சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளினார். மலர்கள் அர்ச்சனை செய்யப்பட்டதும் உற்சவர்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது தாயாருடன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து அகோபில மலத்தின் முதல் ஜீயரும் திருமலைக்கு முதலில் நடைபாதை அமைத்தவருமான ஆதிவன் சடகோபனை ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு எழுந்தருளச் செய்து மரியாதை செய்தனர். விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நாதஸ்வர வயலின் இசை நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.